அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான தஞ்சாவூர் பதர் பூரியான். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான சூப்பரான ஒரு ஸ்வீட். இது வந்து அதிகமாக வந்து வெளியே தான் வாங்குவாங்க, ஆனால் ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இதுக்கு வேலை அதிகம்னு நினைப்பாங்க, ஆனால் நம்ம செஞ்சிட்டா இது சூப்பராக வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பொட்டுக்கடலை 100 கிராம், எள்ளு 25 கிராம், கசகசா ஒரு 20 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன், முந்திரி திராட்சை ஒரு 15-20 அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணணுங்க. இதுக்கு வந்து நான் சுகர் வந்து 1 படி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தேங்காய் வந்து நான் 4 தேங்காய் எடுத்திருக்கேங்க, பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருக்கிறேன். அதை வந்து நான் திருவுல மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு சுற்று விட்டால் பூ மாதிரி வரும்ல அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இதை வந்து எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு அந்த கலர் தெரியும். லோ ஹீட்டில் வச்சு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அதுதான் இதுக்கு கரெக்டான அளவு. அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மைதா மாவு நாங்கள் 1 கிலோ எடுத்துருக்குறோங்க. இது வந்து நல்லா டைட்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். மண் சட்டி எடுத்துருக்குறோம், அதில் வந்து ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். லோ ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி சீக்கிரமாக வந்து மேலே மட்டும் செவந்துடும், உள்ளக்கு அப்படியே இதாக இருக்கும். அதனால் லோ ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஒரு எப்படி இருந்தாலும் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இதை ஃப்ரை பண்ணுறேன். இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கசகசாவை வந்து லைட்டாக ஹீட் பண்ணுறேன் நான். இது வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிடும், அதனால் கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணால் நம்ம போதும். இதுவும் தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட வேணாங்க, ஒவ்வொரு இதுவும் சீக்கிரம், சிலது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், சிலது லேட்டாகும். அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எள்ளு போட்டுடலாம். எள்ளையும் கொஞ்சம் நேரம் லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து லோ ஹீட்லேயே வைங்க, ஸ்பீடாக வைக்காதீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இப்படி இருந்தாலும் ஒரு 15 நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் உள்ளக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும், அதனால் லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். மேலே ஒரு இட்லி துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி வச்சுருங்க. இதை 1 ஹவர் கழித்து நம்ம மாவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பொட்டுக்கலையை வந்து லைட்டாக மிக்சியில் வந்து லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துருக்குறோம். ரொம்ப நைஸாக கிடையாது, ஓரளவுக்கு பொட்டுக்கலை தெரிகிற அளவுக்கு தான். தேங்காய் வந்து வச்சுருக்குறோம், அதிலே பொட்டுக்கலையை போட்டுடலாம். இந்த மாதிரி லைட்டாக தூவி விடுங்க. நாங்கள் வந்து தாம்பழம், பெரிய தாம்பழம் மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் வேணுனாலும், நீங்கள் சட்டி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை காமிக்கிறதுக்கு தான் நாங்கள் தாம்பழம் எடுத்துக்கிட்டேன். இந்த பொட்டுக்கலையை ஃபுல்லாக தூவி விட்ருங்க. வேணும்னா கூட நம்ம இடையில கூட ஜாமான் பத்தாட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம், பார்த்துக்குங்க. இதுலேயே நான் கசகசாவையும் சேர்த்துடுறேன். கசகசா வந்து ஒரு 20 கிராம் மாதிரி நான் எடுத்துருக்குறேன். எள்ளு வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால் திருப்பி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 25 கிராம் மாதிரி திருப்பி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எள்ளு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி திராட்சை வந்து வறுத்து போடாதீங்க, சும்மாவே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இது தெரியாது. இந்த மாதிரி சும்மாவே உடச்சி போட்டு விட்ருங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வறுக்காமல் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஜீனி வந்து நான் 1 படி எடுத்துருக்குறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், சர்க்கரை பார்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இதுக்கு வந்து நார்மல் சர்க்கரையோட கொஞ்சம் கூட சேர்க்கணும். நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பதர் பூரியானுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஏன்னா சில சமயம் சர்க்கரை வந்து அதிகமாக போயிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த 1 படி சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்து சாப்பிட்டா கொஞ்சம் நார்மலோடு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இது கரெக்டான அளவு.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை வந்து ஒரு மீடியம் சைஸில் குட்டி பால் சைஸில் எடுங்க, பெரிய பால்லாம் எடுத்துடாதீங்க, சின்ன பால் சைஸில் எடுங்க. எல்லாம் ஒரே அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நம்ம பதர்புரியம் போகிறப்ப எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். அதனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிலோ மாவு எடுத்துக்கிறேன், 1 ஹவருக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, மெலிசாக இருந்தால் பதர்பூரியம் வைக்கிறப்ப எண்ணெயில் போடுறப்ப ஓட்டை விழுந்துடும். அதனால் கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும், அந்த உடையாமல் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நடுவில் அந்த மிக்ஸ் பண்ண மாவை எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக வச்சுக்கோங்க, உள்ளடங்கெலாம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெளியெல்லாம் வைக்க வேணாம், லைட்டாக இதாகிடும். சைடு ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம ஒட்டிக்கிட்டு நல்லாயிருக்கும், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். தண்ணியை தொட்டு தான் நம்ம வந்து இதை ஃபில் பண்ணணும். பாருங்கள் அப்படியே ஒட்டிக்கும், நல்லா ஒட்டிக்கும். நம்ம தண்ணி இல்லாமல் சும்மா அழுத்துனா சில சமயம் மாவில் போட்டு அப்படியே பிரிஞ்சிக்கிட்டு வந்துடும், அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒட்டி வைக்கணும். இதை வந்து குச்சி இல்லாட்டி கையை 2 விரலாட்டி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எங்களுக்கு கையாட்டி ப்ரெஸ் பண்ணால் எங்களுக்கு சரியாக வரல, அதனால் ஒரு சைனீஸ் குச்சி மாதிரி இருக்கும், அதை ஆட்டி வச்சுக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் ஒரு குச்சி இருந்தாலும் இந்த மாதிரி குத்தி குத்தி விட்ருங்க. சைடு டிசைனுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் ஹீட் ஆனால் பெரிய சைஸ் பேனாக எடுங்க, அகலமாக உள்ள சட்டியாக இது எண்ணெய் சட்டியாக எடுங்க, அப்போ தான் நிறையா எண்ணெய் ஊற்றலாம். இது வந்து எண்ணெயில் வந்து நல்லா பதர்பூரியம் போட்டோன்னு எண்ணெய் ஃபுல்லாக உள்ளே கமுங்கிடணும், அந்தளவுக்கு ஆயில் சேர்க்கணும். அந்தளவுக்கு ஆயில் சேர்த்தா தான் நல்லா உப்பிக்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இதுக்கு நல்லா இருக்காது, நம்ம அதிகமாகவும் போட முடியாது, கம்மியாக தான் போட முடியும். எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு அதிகமாக சேர்க்க அதிகமாக நம்ம பூரியம் வந்து போடலாம். எண்ணெய் ஹீட் ஆச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவு கிள்ளி எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டுன்னு அப்படியே மேலே வரணும், அதுதான் கரெக்டான அளவு. இதை வந்து பதர்பூரியம் 4 போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா உடனே ரெடி பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக கூட ரொம்ப அதுக்கும் லோ ஹீட்லேயும் கிடையாது, மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியில் போட்டால் லைட்டாக பொரிஞ்சிட்டு வருதில்ல, இதுதான் கரெக்டான அளவு. இந்த மாதிரி தான் நம்ம போடணும், லைட்டாக பபுள்ஸ் வரணும் ஓரத்தில். நான் 3 தான் போடுறேன், அதிகமாக போட முடியல, 3 தான் போடுறேன். ஆனால் எண்ணெய் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, உள்ளே கவர் அந்த அழுத்தி விட்டால் எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வேணுன்னாலும் அதிகமாக வேணாலும் எண்ணெய் சட்டி அதிக பெரிய சட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையா போடலாம், 4-5 அந்த மாதிரி போடலாம். கொஞ்சம் பொரிஞ்சோன்னே பரட்டி போடுங்க, இந்த மாதிரி பார்த்து பரட்டி போடுங்க. ஃபஸ்ட்டு டைம் பரட்டுறதுனால ஒட்டினாலும் ஒட்டிக்கும், அதனால கொஞ்சம் பார்த்தே பரட்டி போடுங்க. எனக்கு இந்த 3 பதர்பூரியான ஹீட் பண்ணி எடுக்கிறதுக்கு 10 மேலே ஆச்சு, ஏன்னா நம்ம மீடியம் ஹீட்டோட கொஞ்சம் கம்மியில் தான் நம்ம வச்சுருக்குறோம், அதனால் இதை பார்த்து தான் எடுக்கணும். கரெக்டாக எனக்கு 10 மேலே தான் ஆச்சு, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும், இல்லாட்டி மைதா மாவு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், லூஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உனக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது, பிக்கவே வரல, நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த உள்ளக்கோல மசாலா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம ரவா கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.